வணக்கம். சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் அருமை தமிழ் உறவுகளே, நாம் தொடர்ச்சியாக பொது தமிழிலே, அதாவது அரசு போட்டிக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்கள், அது டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இல்லை டிஆர்பி ஆகட்டும், எந்த போட்டி தேர்வானாலும் அதில் தமிழிலே 100க்கு 100 என்ற அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பருவம், காணிநிலம் பாரதியார் எழுதிய அந்த காணிநிலம் என்ற அந்த பாடலிலிருந்து என்னென்ன முக்கியமான வரிகள் எல்லாம் உள்ளதோ அதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சாதனையாளர்கள் எவ்வாறாக குறிப்பெடுத்து படிக்கிறார்கள் என்பதையும் தான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது போன்று நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அரசு பணி என்பது சாத்தியம். எனவே இவ்வாறாக நீங்கள் குறிப்பிடுங்கள். எப்படி இந்த மாணவி, நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும், நித்யா தேவி என்ற மாணவி எடுத்த குறிப்புகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இது போன்று நீங்களும் குறிப்பெடுத்து எழுதும் பொழுது நிச்சயமாக அரசு பணி என்பது சாத்தியம். சரி, வாருங்கள், இன்றைய அந்த முக்கியமான வரிகள், ஒவ்வொரு வரியையும், முக்கியமான வரிகள், காணி நிலம் என்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் எழுதிய அந்த பாடல்களை, ஒவ்வொரு வரியும் என்னென்ன முக்கியமான வரிகள் என்பதை நாம் பார்த்து விடலாம். முதலில் பாருங்கள், அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குவார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் வேலையை, தேவையை அவர் உணர்த்துகிறார். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கையின் சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இப்ப இதிலிருந்து ஏதாவது வினாக்கள் வரலாமா? நிச்சயமாக வரலாம். யார் இயற்கை தரும் இன்பத்தை தேடி இயங்குகிறார்கள்? அடுக்ககங்களில் வாழ்பவர்கள் வரலாம். இதற்கு அடுத்தபடியாக, வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பாடலை எழுதியவர் யார்? பாரதியார். இயற்கையை சூழலை உருவாக்க வேண்டிய தேவையை உணர்த்தி பாடல்களை எழுதியவர் யார்? பாரதியார். இவை அனைத்துமே இந்த நுழையும் முன் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வரியிலும் இருந்து கூட வினாவாக வரலாம். எனவே ஒவ்வொரு வரியையும் ஆழ்ந்து சிந்தித்து படியுங்கள். சரி, அடுத்தபடியாக, சொல்லும் பொருளும், காணி நிலம் என்றால் நில அளவை குறிக்கக்கூடிய சொல். காணி என்றால் நில அளவை குறிக்கக்கூடிய சொல், காணி, காணி நிலம் என்பார்கள். காணி நிலம் வேண்டும் என்ற பாடலை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும், காணி என்றால் நில அளவை குறிக்கக்கூடிய சொல். மாடங்கள், மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம், சித்தம் என்றால் உள்ளம். இதில் நீங்கள் இந்த பாடலிலே நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது, எத்தனை தென்னை மரங்கள் வேண்டும் என்று பாரதியார் கேட்பார் என்று இருக்கும். 10-12 தென்னை மரங்கள் மிக மிக முக்கியம். பாடலை படித்திருப்பார்கள், ஆனால் எத்தனை தென்னை மரம் என்பதை அவர்கள் அந்த குறிப்பிட்டு அந்த தென்னை மரங்கள் எத்தனை என்று படிக்க மாட்டார்கள். ஆனால் வினாவாக வரலாம், பாரதியார் வீட்டின் அருகிலே எத்தனை தென்னை மரங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார் என்று வினாவாக வரலாம். அதற்கு 10-12 தென்னை மரங்கள் அந்த வீட்டின் பக்கத்திலே வேணும் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். சரி, இப்பொழுது நூல்வெளியை பார்த்து விடலாம். இவர் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் ஆவார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறனை பெற்றிருந்தவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். அப்போ நீங்க இதுல இருந்து வினா எவ்வாறு இருக்கலாம்? எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? பாரதியார். பாரதியார் எந்த மன்னரால் பாரதி என்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார்? எட்டயபுர மன்னரால். எனவே ஒவ்வொரு வரியையும் நீங்கள் வினாவாக மாற்றி நீங்களாக சிந்தித்து படித்து பாருங்கள், நிச்சயமாக வெற்றி என்பது சாத்தியம். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் வினா இவ்வாறாக இருக்கலாம், தனது கவிதைகள் மூலமாக விடுதலை உணர்வை ஊட்டிய கவிஞர் யார்? பாரதியார். அதற்கு அடுத்தபடியாக, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். மிக மிக முக்கியம், பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார்.
நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தார். இவர் எழுதிய நூல்களை பார்ப்போம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. மிக மிக முக்கியமான நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். நமக்கு பாடமாக உங்களுக்கு அந்த ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலானது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து வழங்கப்பட்டது. பாரதியார் கவிதைகள் இந்த பாடலை கொடுத்து கூட இது எந்த நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது என்று கேட்கலாம். பாரதியார் கவிதைகள் இருந்து தொகுக்கப்பட்டது என்று நாம் எழுத வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொன்றையும் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது நாம் புத்தக பின்புற வினாக்களை பார்த்து விடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்ற சொல், கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள், சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். இந்த நேரத்திலே மாணவி நித்யா தேவி அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் கைப்பட எழுதிய அந்த குறிப்புகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி நித்யா தேவி. அதற்கு அடுத்தபடியாக மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் எதை குறிக்கிறது? அடுக்குகளை குறிக்கிறது. அடுக்குகள், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகளை குறிக்கிறது. நன் மாடங்கள் என்பதை பிரித்து எழுதுக. நன் மாடங்கள் என்பதை பிரித்து எழுதுக. நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்தபடியாக நிலத்தினிடையே, இதை பிரித்து எழுதுக. நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர் என்பதை சேர்த்து எழுதுக. முத்துச்சுடர், முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுதுக. நிலா ஒளி, நிலா ஒளி. முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போல என்பது எதை குறிக்கிறது? பொருத்துகோவாக இருக்கும் உங்கள் புத்தகத்திலே. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, முத்துச்சுடர் போல இருப்பது நிலவினுடைய ஒளி, எனவே நிலா ஒளி. தூய நிறத்தில் இருப்பது எது? மாடங்கள். மாடங்கள் தூய நிறத்தில் இருக்கின்றன. சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீச வேண்டும் இல்லையா? இப்ப தென்றல், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இவற்றையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக உள்ள சிறகின் ஓசை என்ற அந்த குறிப்பையும் கூட இந்த தொகுப்பிலே நாம் பார்த்து விடுவோம். சிறகின் ஓசை என்பது பறவைகள் சம்பந்தமாக வரக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் அடங்கிய ஒரு பாடப்பகுதி. இதில்தான் இந்தியாவின் பறவை மனிதர் பற்றியெல்லாம் இடம்பெற்றிருக்கும். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்றே சொல்ல வேண்டும். வலசை போதல், யாரெல்லாம் வலசை போதல் பற்றிய தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள், சங்ககால புலவர்கள் யார் என்பதை குறித்த தகவல் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும். சரி, வாருங்கள் பார்த்து விடலாம். முக்கிய குறிப்புகளை பார்த்து விடலாம். சிறகின் ஓசை, பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? வலசை போதல். அதாவது தனது உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கின்றன. இவ்வாறு இடம்பெயர்தலை நாம் வலசை போதல் என்கிறோம். சரி, எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. மிக மிக முக்கியமான ஒரு வரி, இதை நன்றாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். எப்படி வலசை போகின்றன பறவைகள்? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வலசையின் போது அந்த பறவையினுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிக மிக முக்கியம். என்னென்ன மாற்றங்கள் என்று பார்க்கலாம். தலையில் சிறகு வளர்தல், இறகுகள் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இவையெல்லாம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதற்கு அடுத்தபடியாக சில சமயங்களிலே முக்கியமாக ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு பறவை இனம் இன்னொரு பறவை இனத்தை போல அடையாளம் காண முடியாத அளவுக்கு கூட சில வகை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும்.
வலசையின் போது சில உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதற்கு அடுத்தபடியாக கப்பல் பறவை தெரிந்து தெளிவோம் என்று உங்கள் புத்தகத்திலே இருக்கும். சிதறடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவைதான் இந்த கப்பல் பறவை. சிறகடிக்காமல், நன்றாக பாருங்கள், சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். பாருங்களேன், தரை இறங்கவே இறங்காது, இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவைதான் கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கிறது. இதற்கு வேறு சில பெயர்களும் உள்ளது. இதற்கு வேறு சில பெயர்கள் என்னென்ன என்றால், கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. கப்பல் பறவைக்கு வேறு பெயர்கள் என்னென்ன? கப்பல் கூளைக்கடா மற்றும் கடற்கொள்ளை பறவை. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவை வலசை வருவது பற்றிய செய்தி இலக்கியங்களும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு, குறிப்பாக மிக மிக முக்கியம், ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடலை எழுதியுள்ளார். வினா இவாளாக இருக்கலாம். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சக்திமுத்த புலவர். சக்திமுத்த புலவர் வாழ்ந்த ஆண்டு என்று கேட்கலாம், ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த பாடலிலே ஒரு வரியிலே, தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இப்ப சக்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடல் எழுதியுள்ளால், அப்பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இப்ப சக்திமுத்த புலவர் எழுதிய பாடலிலே பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடும் அந்த வரி எது? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்பதை குறிக்கிறது. அடுத்தபடியாக, ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வுகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சக்திமுத்த புலவர் கூறியது, தற்போதும் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான தகவல் இது. எனவே வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை சிட்டுக்குருவி. மிக 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 முக்கியம், சிட்டுக்குருவிகள் தொடர்ந்தும் அழிவை சந்தித்துக் கொண்டு தொடர்ந்தும் சிட்டுக்குருவியே இல்லை என்ற நிலை தற்போது நிலை வருகிறது. எனவே தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. ஆண் குருவி, அதனுடைய தொண்டை பகுதி எப்படி, தொண்டை பகுதி கருப்பு நிறமாகவும் உடல் பகுதி அடர் பருப்பு நிறமாகவும் இருக்கும் ஆண் குருவிக்கு. பெண் குருவிக்கு உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறமாக இருக்கும். அப்ப ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது? தொண்டை பகுதி கருப்பு நிறமாகவும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறமாகவும் இருக்கிறது. பெண் குருவிக்கு உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறமாக இருக்கிறது. கூடு கட்டும் காலங்களில் சிட்டுக்குருவி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். மிக மிக முக்கியம், கூடு கட்டும் காலங்களில் சிட்டுக்குருவி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இந்த தருணத்திலே இந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்த எனது மாணவி நித்யா தேவி பிஎஸ்சி பிஎட் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடு கட்டிய பின் சிட்டுக்குருவிகள் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். எத்தனை நாட்கள் இவை அடைகாக்கும் அந்த முட்டைகளை என்றால், 14 நாட்கள் அடைகாக்கும். சரி, அடைகாத்த பின்பு எத்தனையாவது நாளில் குஞ்சுகள் வெளிவரும்? 15ஆம் நாளில் அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியே வரும். மிக மிக முக்கியமானவற்றையெல்லாம் குறிப்புகளாக, மிக மிக அருமையான குறிப்புகளாக எடுத்துக்கொண்டும் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை பாருங்கள், தற்பொழுது அழிந்து வருவது பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. ஆண் குருவி எப்படி இருக்கிறது? அதனுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறமாகவும் உடல் பகுதி அடர் பழுப்பாகவும் இருக்கிறது. பெண் குருவிக்கு உடல் முழுவதுமே மங்கிய பழுப்பு நிறமாக இருக்கிறது. கூடு கட்டும் காலங்களில் சிட்டுக்குருவி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவிகள் கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். இது மிக மிக முக்கியம், எத்தனை முட்டைகள் வரை இடும்? 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும்.
எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14 நாட்கள் அடைகாக்கும். எத்தனையாவது நாளில் குஞ்சுகள் வெளிவரும் என்றால் 15 நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இவற்றையெல்லாம் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள் அடுத்ததை பாருங்கள். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. அப்ப சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி என்று ஒரு பகுதி இருக்கிறது என்றால் துருவ பகுதிகள் தான். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. அடுத்ததாக பாருங்க, இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. மிக மிக முக்கியம், இமயமலை தொடரில் 4000 மீட்டர் என்பது மிக மிக முக்கியம். 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவர் இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. சிட்டுக்குருவினுடைய வாழ்நாள் எவ்வளவு? 10 முதல் 13 வருடங்கள். சிட்டுக்குருவினுடைய வாழ்நாள் 10 முதல் 13 வருடங்கள். சிட்டுக்குருவியின் அழிவிற்கு மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நவீன உலகத்தின் காரணமாக அனைவருமே கைபேசியை பயன்படுத்துகிறோம். அதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கோபுரங்களாலும் கூட சிட்டுக்குருவிகளுக்கு அழிவுகள் ஏற்படிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே சிட்டுக்குருவிகள் அழிவிற்கு காரணம் மனித சமூகத்தின் வளர்ச்சி, அதீத வளர்ச்சி, அவங்க தேவைகளின் வளர்ச்சியின் காரணமாகத்தான் சிட்டுக்குருவிகள். அதாவது நாம் 4G 5G, இன்னும் வரும் காலங்களில் கூட 6G என்று கூட வரலாம். அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக சிட்டுக்குருவி, நாம் சிட்டுக்குருவியை பார்க்க முடியவில்லை. இனி வரும் காலங்களில் அரிதறி ஏதேனும் 1-2 தட்டுப்படுவது கூட அரிதானதுதான். எனவே நம்மளுடைய வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சி சிட்டுக்குருவியை பாதிக்கிறது. சரி வாருங்கள், அடுத்தபடியாக முக்கியமான குறிப்புகளை பார்த்து விடலாம். இந்தியாவின் பறவை மனிதர் மிக மிக முக்கியமான ஒரு வினா. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி அவர்கள். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் இவர்தான் முன்னோடி. வினா இவ்வாறாக கேட்கலாம். 1, இந்தியாவின் பறவை மனிதர் யார் என்று கேட்கலாம். பறவையியல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் முன்னோடி யார்? இந்தியாவின் இன்றைய பறவையியல் ஆய்வாக முன்னோடி யார் என்று கேட்கலாம். டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டதால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். சரி, இந்தியாவின் பறவை மனிதர் சொல்றாங்க, எதனால் அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார், தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டதால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை அவர் எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அதாவது சலீம் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்திற்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக முக்கிய குறிப்புகள் இந்த பாடப்பகுதியிலே, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? பாரதியார். இது உங்கள் புத்தகத்திலே இருக்கும். மனிதன் இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? மிக மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது மனிதன் இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் அவர்தான். மனிதன் இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் சலீம் அலி. அடுத்தபடியாக, உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிகாலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய அந்த பறவை இனம் எது என்றால் ஆர்டிகாலா. எவ்வளவு தொலைவு, அந்த நெடுந்தொலைவு என்பது எவ்வளவு தொலைவு பறக்கிறது என்றால் 22,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடிய பறவை இனம். பறவை இனம் பற்றிய அந்த படிப்பிற்கு, பறவைகள் பற்றிய படிக்கக்கூடிய அந்த படிப்பிற்கு என்ன பெயர் என்றால் ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பிற்கு ஆர்னித்தாலஜி என்று பெயர். உலக சிட்டுக்குருவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது இல்லை என்று அல்லது என்று கடைபிடிக்கப்படுகிறது என்று கேட்டால் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம் அல்லது உலக சிட்டுக்குருவி நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது என்றால் மார்ச் 20 நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்ததாக புத்தக பின்பக்க வினாக்களை பார்த்து விடலாம். தட்ப வெப்பம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது, தட்பம் கூட்டல் வெப்பம்.
வேதி உரங்கள் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. வழித்தடம் இத்து வரும். சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி நாம் ஏற்கனவே பார்த்தோம், துருவப்பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. அடுத்ததாக உங்கள் புத்தகத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடிட்ட இடம், மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று நாம் பார்த்தோம். பறவைகள் இடம் பெயர்வதற்கு டாஸ் என்று பெயர். வலசை போதல், பறவைகள் இடம் பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி அவர்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று போற்றப்படுபவர், இந்தியாவின் பறவை மனிதர் என்று போற்றப்படும் எதனால்? அந்த சிட்டுக்குருவிக்காண்டியே, பறவைகளுக்காண்டியே ஆராய்ச்சி செய்து அதற்காகவே தன் வாழ்நாளை எல்லாம் கழித்தவர் தான் டாக்டர் சலீம் அலி அவர்கள். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்ப மாற்றம். காரணங்களில் ஒன்றுதான் கேட்டிருக்கவே, ஒரு காரணம் தட்பவெப்ப மாற்றம். அருமை தமிழ் உறவுகளே, இதுவரை நாம் இன்றைக்கு இரண்டு பாடங்களை சேர்த்து நாம் குறிப்புகளை எல்லாம் பார்த்து விட்டோம். அடுத்த தொகுப்பிலே நாம் பார்க்க இருப்பது கிழவனும் கடலும், அதாவது எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய அந்த புதினத்தினுடைய முக்கியமான வரிகளை அடுத்த தொகுப்பிலே நாம் பார்க்கலாம். இன்று நாம் இரு பாடங்களை பார்த்திருக்கிறோம். நீங்களாக இது நான் கூறியவற்றையெல்லாம், கூறியவற்றின் முக்கியமானவற்றை எல்லாம் அருவியிலே அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு, இல்லை என்றால் PDF-ஐ நீங்கள் ஓபன் செய்து வைத்து கொண்டு அதை பார்த்து நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் குறிப்பிடும் போது நிச்சயமாக பொது தமிழிலே 100க்கு 100 என்பது சாத்தியம். தொடர்ந்தும் நமது தொகுப்புகளை எல்லாம் தொடர்ந்தும் பின்பற்றி வாருங்கள், தொடர்ந்தும் பார்த்து வாருங்கள். இதுவரை நீங்கள் நமது CBSE கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தொகுப்பிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். மற்றும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.